ஹாய் யூஎஸ், எஸ்பிஐ வந்து ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ளே உங்களோட டெபிட் கார்டை இஎம்வி சிப் பொருத்தப்பட்ட டெபிட் கார்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஎம்வி பொருத்தப்பட்ட டெபிட் கார்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதுவும் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஎம்வி பொருத்தப்பட்ட இந்த டெபிட் கார்டை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப்லைன், இன்னொன்று வந்து ஆன்லைன். ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பிரான்ச்சில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஆன்லைனில் வந்து உங்களோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இஎம்ஐ பொருத்தப்பட்ட சிப் டெபிட் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து தனியாக வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு டெபிட் கார்டை அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ, ஸோ சேம் அதே மாதிரி அப்ளை பண்ணால் போதும். இந்த இஎம்ஐ பொருத்தப்பட்ட சிப் டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு டெபிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ, ஸோ அது மாதிரி அப்ளை பண்ணால் போதும். அது ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, இல்லைனா ஆன்லைனில் இருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்மளோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நம்ம டெபிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட நெட் பேங்கிங்கை வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதில் வந்து இ சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு சர்வீஸ், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்க, பார்த்தீங்கன்னா பிளாக் ஏடிஎம், ஏடிஎம் கார்டு லிமிட், ஏடிஎம் பின் ஜெனரேஷன், நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன், ரிக்வெஸ்ட் ஏடிஎம். இதில் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் ஏடிஎம், ஸோ இதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஏடிஎம் கார்டு அப்படின்னு இருக்குது. இது வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இஎம்ஐ சிப் பொருத்தப்பட்ட ஏடிஎம் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளாக அந்த ஏடிஎம் கார்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 2 டெபிட் கார்டு இருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணினு இருக்கிற அந்த பழைய டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த புதிய டெபிட் கார்டு, உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 டெபிட் கார்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட புதிய டெபிட் கார்டு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த பழைய டெபிட் கார்டை வந்து, ஸோ இந்த பிளாக் ஏடிஎம் கார்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிக்வெஸ்ட் ஏடிஎம் டெபிட் கார்டு இதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஸோ அக்கௌண்ட் டைப், ஸோ பிரான்ச், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆன் தி கார்டு, உங்களோட டெபிட் கார்டில் வந்து உங்களோட நேம் எப்படி வரணுமோ அப்படி வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வெப்டெக் இது மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ நான் வெப்டெக் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன்னா, என்னோட டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்டெக் இந்த நேம் தான் வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் டைப் கார்டு, இதில் வந்து உங்களுக்கு எந்த டைப் கார்டு வேணுமோ அந்த டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, இது மாதிரி வந்து ரூபே கார்டு, இது மாதிரி நிறைய விதமான கார்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ அசெப்ட், இதை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து நேம் ஆன் தி கார்டு, நீங்கள் எந்த நேம் டைப் பண்ணீங்களோ அந்த நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட டைப் ஆஃப் கார்டு, உங்களோட ரிஜிஸ்டர் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் ஜென்ரேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதே நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகும். நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இதனால் வந்து உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன்.